இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற அருமை தம்பி நம்முடைய தொல் திருமாவளவன் அவர்களுடைய தளபதிகளாக இருந்து சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர்கள் உட்பட அனைவருக்கும் இந்த நல்ல வேளையில் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய தம்பி ஒரு அருமையான நிகழ்ச்சியை பல ஆண்டு காலமாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இன்று 15வது பட்டமளி நம்முடைய விருது வழங்கும் விழா என்று 17 என்று நான் எண்ணுகின்றேன். இந்த விருது வழங்க வேண்டிய அவசியம் என்ன வந்துவிட்டது என்று பார்க்க வேண்டும். இது தேவையா என்று கூட பல பேர் யோசிப்பார்கள். இது விளம்பரத்துக்காக என்று கூட பல பேர் நினைக்கலாம். ஆனால் இது தேவையா என்றால் என்னை பொறுத்தளவில் உள்ளத்தின் அடிமனத்தில் இருந்து சொல்லுகின்றேன். ஒவ்வொருவருக்கும் மறைந்த தலைவர்களை பற்றி நினைவுபடுத்தி உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருவது ஒவ்வொரு இயக்கத்தினுடைய கட்டாயமாக நான் எண்ணுகின்றேன். காரணம், இப்போது அனைவருமே தொழில்நுட்பத்தினுடைய முன்னேற்றத்தை கையிலே செல்போனிலும், அதுபோல் நம்முடைய டிவி பல தொலைக்காட்சி அதுகள்லாம் இப்போ எங்கேயோ போயிட்டு யாருக்கு என்னென்ன சொல்ல முடியாத அளவுக்கு ஓட்டில சினிமா நடக்குங்க. அது எந்த ஓட்டி சினிமாவே அப்படின்னு சொல்றாங்க. சின்ன திரையில தொலைக்காட்சிங்கிறாங்க, பெரிய திரையில தொலைக்காட்சிங்கிறாங்க, யூடியூப்ல தொலைக்காட்சிங்கிறாங்க, வாட்ஸ்அப்லங்கிறாங்க, இன்ஸ்டாகிராம், எங்கேயோ போயிட்டு நம்ம சந்ததிகள்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, ஓஹோ இப்படி நாட்டில் தான் நம்ம இருக்கோம், நமக்கெல்லாம் இந்த அடிப்படை உரிமைகள் எல்லாம் தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்கின்றது, இப்போதும் இருக்கிறது என்று சொல்லி ஒரு அவநம்பிக்கை பல பேருக்கு இளைஞர்களுக்கு இருக்கின்றது. அதை மாற்றுவதற்கு நிச்சயமாக இது தேவை. 100 ஆண்டு 200 ஆண்டுகளுக்கு முன்னால் நம் நிலை என்ன என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். 1795 வரை நாம் என்ன நிலையில் இருந்தோம் என்பதை திருப்பி பாருங்கள். கூகுள்ல வீட்டுக்கு சென்று பாருங்கள். எல்லோரும் நிலம் வாங்க முடியாது. சனாதன தர்மத்தின் தலையில் பிறந்தவர், நெஞ்சில் பிறந்தவர், தொடையில் பிறந்த 3 நபர்களை தவிர தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட காலும் காலுக்கு கீழே பிறந்தவர்களுக்கும் 1 சென்ட் நிலம் கூட இந்தியாவில் வாங்க முடியாது. இதுதான் சனாதன தர்மம் அன்றைய காலகட்டம். 1795 தான், பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் தான் எல்லோரும் நிலம் வாங்கலாம் என்று சட்டம் வந்த பின்புதான் நீங்களும் நானும் வீடு கட்டுவதற்கு கூட சொந்த நிலம் வாங்குகின்றோம். அதுவரை வாங்க முடியாத ஒரு நிலை. நிலம் யாருக்கு சொந்தம் என்று பாருங்கள். நான் சொந்தம் 3 பேருக்கு தான் அந்த நிலம். 1000 ஏக்கர், 5000 ஏக்கர் வீடு கட்ட வேண்டும் என்றால் கால் காலுக்கு கீழே பிறந்த சாமானிய மக்கள், தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு குடியிருப்புக்கு பெயர் என்ன தெரியுமா? நத்தம் புறம்போக்கு. நத்தம் புறம்போக்கில் தான் வாழ வேண்டும். பனங்குடி அருகே திருநெல்வேலி மாவட்டத்தில் அப்பாவு வாழ்ந்த ஊர்லேயும் நத்தம் புறம்போக்கு தான். எவ்வளவு கொடுமை இருந்திருக்கிறது என்று எண்ணி பாருங்கள். 1835 லார்டு மெக்காராபிரபு சட்டம் கொண்டு வரும் வரை எல்லோரும் பள்ளிக்கு செல்ல முடியாது, பள்ளி நிழலில் கூட செல்ல முடியாத நிலை. நமக்கெல்லாம் அங்கீகாரம் இல்லை பள்ளிக்கு செல்வதற்கு. லார்டு மெக்காராபிரபு தான் அந்த சனாதன தர்மத்தை கூப்பிட்டு என்ன கல்வி வழங்குகின்றீர்கள், யாருக்கு கொடுக்கின்றீர்கள் என்று கேட்டார். இந்த கல்வி எதன் அடிப்படையில் நடத்தப்படுகிறது என்றால் வேதம் சொல்கிறது, சமஸ்கிருதத்தில் சொல்கிறது, சனாதனம் சொல்கிறது என்று சொன்னார்களே தவிர அதற்கு அடிப்படையில் என்ன காரணம் என்று சொல்லவில்லை. அதைத்தான் ஏற்றுக்கொள்ளாத லார்டு மெக்காராபிரபு இவற்றையெல்லாம் இனி கற்றுக் கொடுக்க கூடாது என்று தூக்கி தூரே தள்ளி வைத்துவிட்டு ஒரு புள்ளியை வைத்தவர் லார்டு மெக்காராபிரபு. அவர்தான் ஆங்கிலம் கற்றுக்கொடு, அந்தந்த லோக்கல் லாங்குவேஜ் ஒன்றை கற்றுக்கொடு. லோக்கல் லாங்குவேஜ் ஏன் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால் மதராஸ் பிரசிடென்சி என்று சொன்னால் கேரளா, தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, ஒரிசாவின் ஒரு பகுதியை உள்ளடக்கியது. தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், துளு போன்ற பல, ஒரியா போன்ற பல மொழிகள் பேசுகின்ற மக்கள், உன்னுடைய லோக்கல் லாங்குவேஜ் ஒன்றை படித்துக்கொள், ஆங்கிலம் கட்டாயமாக நீ படித்துக் கொள்ள வேண்டும், கணிதம் கற்றுக்கொள்ள வேண்டும், அறிவியல் கற்றுக்கொள்ள வேண்டும், பூகோளம் கற்றுக்கொள்ள வேண்டும், வரலாறு மிக முக்கியம் என்று சொல்லி
இந்த புள்ளியை வைத்து கல்வியை கற்றுக் கொடுத்த பெருமை லார்டு மெக்காலா பிரபு பிரிட்டிஷ்காரருக்கு தான் உண்டு. அதன் பின்புதான் நாம் பள்ளியை நோக்கி செல்ல முடியும். அதுவரை பள்ளிக்கே செல்வது குற்றம். பெண்கள் அதைவிட கொடுமை. அனுப்புவதும் பெண்களுக்கு படிப்பதற்கென்ற நிலை. இந்த நிலையெல்லாம் மாற்றி கொண்டு வந்தது யார் என்று பார்க்க வேண்டும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் அம்பேத்கர் உருவாக்கினார். அவர் சமூகத்துக்கு மட்டுமா உருவாக்கினார்? அம்பேத்கர் உருவாக்கினது இந்தியாவில் இருந்த 38 கோடி மக்களுக்கும் சேர்த்து தான் என்று உருவாக்கினார் சட்டத்தை. யாரையும் விட்டுவிடவில்லை. ஒன்றை செய்தார், மிக பின்தங்கிய நத்தம்புறம் போக்கில் பஞ்சமி நிலத்துக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் ஒரு 10 ஆண்டு காலம் படிப்பு வேலை வாய்ப்பில் 10% இடஒதுக்கீடு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கொண்டு வந்தார். நாடாளுமன்றம் யாரிடம் இருந்தது அப்போது? அப்போதும் அந்த சட்டத்துக்கு முழுமையாக பயன்படுத்த முடியவில்லை. பல காரணம், அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்குவதில் அல்லாடி கிருஷ்ணசாமி ஒரு வழக்கறிஞர் இருந்தார். அவர்தான் ஒரு செண்பக அம்மையாரை அழைத்துக் கொண்டு கணவன் இறந்து விட்டான், மெடிக்கல் கல்லூரியிலே சீட்டு தாங்க என்று கேட்கின்றார். அரசு சொல்லுகிறது அப்ளிகேஷனே போடல, தரமாட்டோங்கிறாங்க. அதோட நின்னா பரவாயில்ல, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 10% இடஒதுக்கீடு தாழ்த்தப்பட்டவருக்கு அம்பேத்கர் கொண்டு வந்ததை ரத்து செய்ய என்று நீதிமன்றம் முதன் முதலாக சென்னை நீதிமன்றம் 1 ஜட்ஜி 2 ஜட்ஜி 3 5 ஃபுல் பெஞ்சிலையும் படிக்க இடம் கொடு, இந்த 10% ரத்து செய் என்று நீதியரசர்கள் உத்தரவிட்டார்கள். டெல்லிக்கு சென்றது உச்ச நீதிமன்றம், இதே கூத்தை உறுதி செய்தது. அப்போதுதான் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாமல் தமிழ்நாட்டில் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் உட்பட தமிழகம் கொந்தளித்தது. அப்போதுதான் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 10% இடஒதுக்கீடை நீ எவ்வாறு ரத்து செய்யலாம் என்று சொல்லி உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு மிகப்பெரிய அளவில் போராட்டம் வெடித்தது. பெருந்தலைவர் காமராஜர், நான் விருது பெற்ற காமராஜர் விருதை நான் பெற்றிருக்கின்றேன். அவர் டெல்லி சென்றார், தமிழகத்தினுடைய நிலையை சொன்னார், இப்படி இருக்கின்றது என்று நேரு பெருமானை பார்த்தார். பிரதமரிடம் முதன் முதலாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் முதல் முறையாக திருத்தப்பட்டு நாடாளுமன்றத்தில் பில் கொண்டு வந்து அதை சட்டமாக்கிய பெருமை தமிழ்நாட்டு மக்கள், பெரியார், அண்ணா, கலைஞர் உட்பட அந்த இப்போது நம்முடைய தம்பி ஏன் அம்பேத்கரை தூக்கி சமக்கிறார் என்று சொன்னால் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோரும் பல பேர் இந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருந்து பெரியாரை தாங்கி பிடிப்பார்கள். பீகாரிலே பஸ்வான் பிடிப்பார், தமிழ்நாட்டில் பல தலைவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் எல்லோருக்கும் மேலாக தம்பி திருமாவுக்கு இன்னொரு எண்ணம் உண்டு. என்ன எண்ணம் என்றால், தாழ்த்தப்பட்டவர்களுக்காக மட்டுமல்ல, இந்த சமூகத்தில் கடைநிலையில் இருக்கின்ற தவறுகளை செய்தால் தட்டி கேட்கின்ற இடத்தில் எல்லா சமூகத்துக்கும் பொதுவான ஒரு தம்பி திருமாவளவன். யாரை போல் என்றால், அம்பேத்கர் எவ்வாறு அரசியலமைப்பு சட்டம் அனைவருக்குமாக கொண்டு வந்தாரோ அதே போல் தம்பி அனைவருக்குமான ஒரு குரல் கொடுக்கின்ற அளவிற்கு நம்முடைய தம்பி அதை கொடுத்து கொண்டு இருக்கின்றார். எனக்கு தெரியும், 96ஆம் ஆண்டு கூட நான் சட்டமன்றத்திலே முதன் முதலாக சட்டமன்ற தேர்தலிலே நின்றபோது கிராமத்திற்கு செல்வோம், காலனி தனியாக இருக்கும், சிறு டேங்க் பஞ்சாயத்து மூலம் கட்டியிருக்கும், அதிலே நல்லி வைத்து தண்ணியை பிடிப்பார்கள். அந்த டேங்கில் போய் தண்ணி குடிப்பதற்கு அனுமதி கிடையாது. எவ்வளவு கொடுமை பாருங்கள். ஆலய தெருக்களில் நடக்க உரிமை இல்லை, கால் மிதியடியோடு கால் மிதியோடு நாம் செல்ல முடியாது, தலையில் தலப்பாகை கட்ட முடியாது, பெண்கள் மார்பிலே துணி அணியக்கூடாது. ஒரு சமூகம் எவ்வளவு துன்பத்தை சந்தித்திருக்கிறது என்று பாருங்கள், எவ்வளவு அவமானங்களை தாங்கி இருக்கிறது என்று பாருங்கள், இதற்காக எத்தனை பேர் உழைத்திருக்கின்றார்கள் என்று பாருங்கள். இவ்வளவையும் கடந்து 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 வந்துதான் ஆலயத்திற்கு உள்ள இல்ல தெருவில் போக முடியாது. சோமநாதபுரம் ஆலயம் வைக்கத்தில் இருக்கு. தந்தை பெரியார் மதராஸ் பிரசிடென்சி, நான் சொன்ன எல்லா மாநிலத்துக்கும் சேர்த்து மதராஸ் பிரசிடென்சி, பிரிட்டிஷ் ஆட்சி, காங்கிரஸ் கட்சி தலைவர் காந்தி சொல்றாரு,
அந்த தெருவில் நாராயண குருவை நடக்க விட மாட்டேங்காங்க. ஐயா வைகுண்டருடைய வழி வந்தவர் நாராயண குரு, சோமநாதர் ஆலய தெருவில் செல்ல அனுமதி இல்லை. பெரியார் போகிறார், போராட்டம் நடத்துகின்றார், ஓராண்டு ஒரு மாத சிறை செல்கின்றார். அவருடைய துணைவியார் சகோதரி அந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்துகின்றார். ஜெயிலிருந்து வாராரு, போராடுறாரு, திரும்ப 6 மாதம் உள்ள போறாரு, அதுக்கப்புறமும் வாராரு, போராடி ஐயா வைகுண்டர் வழி வந்த நாராயண குருவை அந்த தெருவில் நடக்க வைத்து விட்டுதான் வெளியே வந்தவர் தந்தை பெரியார். ஆகவேதான் வைக்கம் வீரர் என்று அழைக்கின்றார். சில பேர் பெரியாரை சொல்வார்கள் கடவுள் மறுப்பாளர் என்று. இல்லை, கடவுள் பெயரால் மனிதனை மனிதனாக நடத்தாத மிருகங்களை எதிர்த்துதான் அவர் போராடினார். ஆகவேதான் கடவுள் பெயரை சொல்லி அவமானப்படுத்தாதே என்றார். அதுதான் அவருடைய கொள்கை. அந்த அளவில் எப்படிப்பட்ட நிலை இருந்திருக்கிறது, இந்த நிலைக்கு வந்திருக்கின்றோம் என்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நான் எண்ணுகின்றேன் 14/4/1971 என்று எண்ணுகின்றேன். கலைஞர் ஆட்சி 71-73 இருக்கின்றது. தமிழ்நாட்டில் இருக்கின்ற தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இருக்கின்ற அவமானத்தை எண்ணி பார்க்கின்றார். தண்ணீர் குடிப்பதற்கு எடுப்பதற்கு கூட சமமான நிலை இல்லை என்பதை அறிந்து இந்தியாவிலே தமிழ்நாட்டில்தான் முதன் முதலாக தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தை ஆரம்பித்து டேங்க் கட்டி அதன் மூலம் எல்லோருக்கும் தண்ணி கொடுக்க வேண்டும் என்ற திட்டத்தை கொண்டு வந்து அண்ணல் அம்பேத்கர் பிறந்த தினமான April 14, 1971 1971 அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தியவர் மறைந்த தலைவர் கலைஞர். நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும், சமத்துவபுரத்தை தந்தவர் தலைவர் கலைஞர், மறந்து விடாதீர்கள். அவர் வழியில் வந்த இன்றைய முதல்வர் மு க ஸ்டாலின், பிற்படுத்தப்பட்டவருக்கு ஆணையம், எல்லா ஆணையங்களும் இருக்கின்றது, பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்களுக்கு ஆணையம் இல்லை, ஆணையத்துக்கு தலைவர் இல்லை, ஆணையாளர் இல்லை என்றதும் அவர் பொறுப்பேற்ற 2 காலத்தில் அதற்கு ஆணையம் அமைத்து தந்த பெருமை மாண்புமிகு இன்றைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு உண்டு. நம்முடைய அம்பேத்கருக்கு மணிமண்டபம் இருந்தது, மிக சிறிய அளவில் அவருடைய உருவம் இருந்தது. என் தம்பி திருமாவளவன் தலைவர் மு க ஸ்டாலினிடம் சென்று முழு உருவ சிலை வேண்டுமென்றார். உடனடியாக வைத்து கொடுத்து திறந்து வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கின்ற பெருமை நம்முடைய மு க ஸ்டாலின் இன்றைய முதல்வர் அவர்களுக்கு உண்டு என்றால் அது மிகையாகாது. ஆகவேதான் நான் ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். தாழ்த்தப்பட்ட மக்கள் இனத்தில் பிறந்து இந்த மக்களுக்காக குரல் கொடுத்த அயோத்தி தாசருக்கு மணிமண்டபம் கட்டப்படும் என்று சொன்னதும் இன்றைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள்தான். ஆகவே இந்த தலைவர்களுக்கு மண்டபமும் கட்ட மணிமண்டபமும் கட்ட வேண்டும், அவர்கள் பெயரால் தம்பி விருதும் வழங்குகின்றார்கள் என்றால் இந்த இயக்க நம்முடைய சாமானிய ஏழை எளிய மக்களுக்காக எந்த அளவிற்கு பாடுபட்டார்கள் என்பதை நினைவுபடுத்துவதற்காக நான் இதை சொல்கின்றேன். இந்த அளவில் தமிழ்நாட்டில் இந்த சமூக நீதி வந்த காரணத்தினால்தான் முதன் முதலாக நீதி கட்சி 1920 தேர்தலிலே வெற்றி பெற்று சட்டமன்றம் சென்று 1921 தான் முதன் முதலாக பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை தந்தது 1921 முதல் சட்டமன்றம். அப்போதுதான் நமக்கு அந்த உரிமை தரப்பட்டது. தொடர்ச்சியாக பெண்களை படிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக கலைஞர் எடுத்த முயற்சியை எளிதாக கடந்து விட முடியாது. தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் பொருளாதார ரீதியில் மிக பின்தங்கி இருந்த காரணத்தினால் பள்ளிக்கு செல்வதை தொடர்ச்சியாக இல்லாமல் தொடர்ந்து ஏதோ படித்துவிட்டு பெரிய பிள்ளை ஆனவுடன் வீட்டை விட்டு வெளியே செல்வதில்லை. அவர்களை திருமணம் செய்து வைத்து குழந்தைகளை பெற்றுக் கொடுக்கின்ற எந்திரமாகவும் அடுப்படியிலே சமையல் செய்கின்ற வேலைக்கும் வைத்திருந்தார்கள். பார்த்தார் கலைஞர், அவர் எண்ணத்தில் உதித்ததுதான் 8 படி திருமணத்துக்கு 10,000 ரூபாய் தருகிறேன், 10 படி 10,000 ரூபாய் தருகிறேன் திருமணத்திற்கு, 12 படி 25,000 தருகிறேன், பட்டம் படி 50,000 ரூபாய் தருகிறேன் என்று சொல்லி சிறு குழந்தை நோய்வாய்ப்பட்டு விட்டால் கசப்பான மருந்தை கொடுப்பதற்கு முன்னால் தாயார் மடியில் வைத்து இனிப்பான தேனை கொடுத்து சுவைத்து பார்த்தவுடன் அந்த குழந்தை வாயை பிளக்கும். கசப்பான மருந்தை உள்ளே கொடுத்து அந்த குழந்தையை சுகப்படுத்துவது போன்று மகளிர்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக இவ்வாறு படிப்படியாக திட்டங்களை கொண்டு வந்ததனுடைய வெளிப்பாடு இந்தியாவினுடைய
பட்டம் படித்த பெண்கள் சராசரி 26% என்றால் தமிழ்நாட்டில் பட்டம் படித்தவர்கள் இப்போது படித்து கொண்டு இருக்கின்றவர்களுடைய சராசரியை எடுத்துக்கொண்டால் வியந்து விடுவீர்கள். 72% பெண்கள் இன்று படித்து கொண்டு இருக்கின்றார்கள், பட்டம் பெற்றிருக்கின்றார்கள் என்று சொன்னால் இதுதான் சமூக நீதி தமிழ்நாட்டுக்கு செய்த மிகப்பெரிய புண்ணியம் என்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இந்தியாவில் எல்லோரும் பட்டம் படித்தவர்களுடைய எண்ணிக்கை சராசரி 34 என்றால் தமிழ்நாட்டில் பட்டம் படித்தவர்களுடைய சராசரி 51 என்று சொன்னால் இதுதான் சமூக நீதி, இதுதான் திராவிட இயக்கம், இதுதான் அம்பேத்கர் கொள்கை, இதுதான் பெரியார் கொள்கை. இதைத்தான் இன்றைய முதல்வர் திராவிட மாடலாக கொண்டு வந்து புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்து 12 படித்து முடித்து பட்டம் படிக்க சென்றால் பட்டப்படிப்பு முடிக்கும் வரை மாதம் 1000 ரூபாய் கொடுக்கின்ற திட்டத்தை தந்திருக்கிறார் என்றால் அதுதான் இன்றைய முதல்வர் MK ஸ்டாலின். இதுதான் திராவிட மாடல் என்று நான் சொல்லுகின்றேன். டெல்லிக்கு செல்கின்றார் கௌதம் அவர்களுக்கு தெரியும். கெஜ்ரிவாலோடு அங்குள்ள அரசு பள்ளியை பார்க்கின்றார். அந்த பள்ளியிலே ஸ்மார்ட் வகுப்பறை இருப்பதை பார்க்கின்றார். கடந்த ஆண்டு தமிழ்நாடு முழுவதும் அனைத்து ஆரம்ப நடுநிலை பள்ளிகளிலும் சட்டமன்ற உறுப்பினருடைய நிதி பொது நிதிகளை பயன்படுத்தி பள்ளிக்கு ஒரு ஸ்மார்ட் வகுப்பறை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று திட்டம் கொண்டு வருகின்றார். இந்த அப்பாவு ஆசிரியராக இருந்த காரணத்தினால் அப்பாவு தொகுதியில் அரசு பள்ளி, அரசு உதயபுரம் பள்ளி, அரசு நிதி மற்றும் கார்பரேட் CSR நிதி, கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்ட் என்று சொல்வார்கள், அவற்றையெல்லாம் பெற்று 295 பள்ளிகளுக்கும் பள்ளிக்கு ஒரு வகுப்பறை ஸ்மார்ட் வகுப்பறையாக கொடுத்திருக்கிறது என்றால் அலங்காரத்திற்காக அல்ல, நீங்கள் எல்லாம் பாராட்ட வேண்டும் என்பதற்காக அல்ல, சாமானிய ஏழை எளிய மக்கள் படிக்கின்ற தமிழ் வழி கல்வி அரசு பள்ளி, அரசு ஆரம்ப பள்ளி, அரசு நடுநிலை பள்ளி, அரசு உயர்நிலை பள்ளி, அரசு உதயபெறும் பள்ளியில்தான் சாமானிய வீட்டு பிள்ளை படிக்கின்றது. வசதி படைத்த ஒரு வீட்டு பிள்ளை மெட்ரிக் படிக்கின்றான், CBSE ஆண்டுக்கு 500,000 செலவு செய்து படிக்கின்றான். அவருக்கு எப்படிப்பட்ட கல்வி எப்படிப்பட்ட உயர் தரத்தில் கிடைக்கின்றதோ அதே அளவில் சர்வதேச தரத்தில் சாமானியனுக்கும் கிடைக்க வேண்டும் என்றுதான் நம்முடைய இந்திய முதல்வர் அவர்கள் பள்ளிக்கு ஒரு வகுப்பறை ஸ்மார்ட் வகுப்பறை ஆரம்பிக்க வேண்டும், சாமானிய மக்கள் அதில் படித்து மகிழ வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் என்றால் நீங்கள் எண்ணி பாருங்கள். இந்த அரசு சாமானியர்களுக்கான அரசு, ஏழைகளுக்கான அரசு, ஆகவே தான் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான அரசு இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு ஜாதி இல்லை, மதம் இல்லை, எந்த மத மோதல்கள் இல்லாமல் ஒரு சட்டத்தின் ஆட்சி, ஒரு அமைதியான ஆட்சி நடைபெறுகிறது என்றால் தமிழ்நாட்டில் தான் அந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருப்பது நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பெருமையாக இருக்கிறது. திட்டமிட்டே பல பேர் இந்த அரசுக்கு எதிராக பலவிதமான பிரச்சனைகளை உருவாக்கி தந்தாலும் நிச்சயமாக இந்த அரசு, நம்முடைய முதல்வர், திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டோடு நிற்கவில்லை. எவ்வாறு தமிழ்மொழி, தமிழ்நாட்டில் தோன்றிய மொழி இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, கனடா போன்ற வெளிநாடுகளில் அரசு மொழியாக ஆட்சி மொழியாக பயன்படுத்தப்படுகிறதோ அதுபோல்தான் நம்முடைய தமிழ்நாட்டில் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி அதனுடைய சட்ட திட்டங்களைத்தான் கர்நாடகாவிலே கொண்டு சென்று தேர்தலிலே காங்கிரஸ் முன்வைத்தது, மிகப்பெரிய வெற்றியை பெற்றது என்று சொல்லி இப்போது இங்கே வந்திருக்கின்ற தம்பி ராஜகோபால் என்பவர் என்னை பார்த்தவுடன் உங்கள் திராவிட மாடல் தான் எங்கள் கர்நாடகத்தை வெற்றி பெற செய்தது என்று சொல்லுகின்ற அளவிற்கு நம்முடைய ஆட்சி இருக்கின்றது. திட்டமிட்டே பல நிறை குறைகளை சொல்வார்கள், அதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் என் தம்பி திருமாவளவனோடு சேர்ந்து இருக்கின்ற இந்த இயக்கம், அந்த கூட்டணியானது தமிழ்நாட்டில் தமிழக மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வருவதற்கு துணையாக இருக்கின்றார். ஆகவே மீண்டும் ஒரு முறை என் தம்பி திருமாவளவன் எப்படிப்பட்டவர் என்று உங்களுக்கு தெரியும். எந்த நிலையிலும் தன்னிலை தாழமாட்டார். அவர் சொல்லுகின்ற வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையும் எவ்வளவு கண்ணியமான வார்த்தைகளாக இருக்கும் என்பதற்கு எந்த ஊடகங்களையும் பாருங்கள், எந்த மேடையும் பாருங்கள், கூட்டத்தை பார்த்தவுடன் கிளர்ந்தெழுந்து பேச மாட்டார். 4 மணிக்கு இந்த கூட்டம் ஆரம்பிக்கிறது என்று அலைகடலென திரண்டு அமர்ந்திருக்கின்றீர்கள். 9:00 தாண்டி இருக்கும். என் தம்பி திருமாவளவனுக்கு கட்டுப்பட்டு ஒருவர் கூட இருக்கும் இருக்கையை விட்டு எழும்பவில்லை என்று சொன்னால் இதுதான் கட்டுப்பாடாக என் தம்பியை நோக்கி இருக்கின்றீர்கள். ஒரு திருமாவளவன் அல்ல, இந்தியாவில்
ஆயிரக்கணக்கான திருமாவளவன் தோன்ற வேண்டிய காலம் கட்டாயம் இப்போது ஏற்பட்டுவிட்டது. இப்படிப்பட்ட நிகழ்வு தேவைப்பட்டு விட்டது. கௌதம் அவர்கள் கருப்பு நாள் என்று சொன்னார்கள். இது நல்ல நாள் என்றே நான் எண்ணிக்கொள்கின்றேன். காரணம், முர்மு அவர்களை அழைக்கவில்லை என்றதாக ஆதங்கத்தில் சொன்னார்கள். முர்மு அவர்களை அழைக்கவில்லை என்றாலும் ட்விட்டரில் ஒரு பதிவை பார்த்தேன், மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புகழ்ந்து எந்த மாற்றத்தை சொன்னாங்களோ எனக்கு அது தெரியல. மாற்றம் வரும் என்று சொல்லியிருப்பதை நான் பெருமையாக ஏற்றுக்கொள்கின்றேன். எதற்காக அவரை தேர்ந்தெடுத்து மிகப்பெரிய உயரிய பொறுப்பில் வைத்து நாடாளுமன்றத்தை கூட்டுக்குழுவிலே பேசுகின்ற ஆற்றல் படைத்த அதிகாரம் படைத்தவர் யாரோ நியமித்து வரவில்லை, தேர்தலிலே போட்டியிட்டு சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய வாக்குகளை பெற்றுதான் ஜனநாயகத்தினுடைய மிக உயர்ந்த பதவியில் இருக்கின்றார். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஜனநாயகத்தினுடைய உயர்ந்த மரியாதையை ஜனாதிபதிக்கு தான் கொடுத்திருக்கின்றார். அவரை அழைக்காமல் இருப்பது நாட்டு மக்களை வேதனையோடு சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்கள். எனக்கு நான் நினைச்சது அந்த அம்மாவை அழைச்சா தப்பா எடுத்துக்கிட்டான்டா, கங்கை தண்ணி வத்தி போயிடுவான், அவ்வளவு தண்ணியை கொண்டு வந்து திரும்ப கழுவுவாங்க. ஆகவே அந்த அளவில் தான் அவர்கள் இருக்கின்றார்கள். அதைத்தான் ஆர்எஸ்எஸ் எந்த நிலையில் இப்போதும் இருக்கிறது என்று எண்ணி பாருங்கள். ஏற்கனவே இதற்கு முன்னால் இருந்த ஆளுநர் ஜனாதிபதி அவர்கள் ஒரிசாவுக்கு சென்றபோது இதே நிலைதான். ஒரு ஆலயத்தின் உள்ளே விடவில்லை, அவரை வெளியே வைத்து தான் அவருடைய துணைவியாரும் அவரும் பூஜை செய்து சென்றார்கள் என்றால் வேதனையாக இருக்கின்றது. மதத்தின் பெயரால் பிளவை ஏற்படுத்தி இந்த நாட்டுக்கு கத்தி இன்றி இரத்தம் இன்றி சுதந்திரத்தை பெற்று தந்த மகாத்மாவை நாம் இழந்து விட்டோம். ஆகவேதான் நான் சொல்லுகின்றேன், மதத்தின் பெயரால் ஜாதியின் பெயரால் இந்த நாடு பிளவுபடக்கூடாது என்பதற்காகத்தான் என் தம்பி திருமாவளவனை போன்று நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான திருமாவளவன் நாட்டில் உருவானால் மட்டும்தான் மிகப்பெரிய ஜனநாயக அமைப்பை நம்முடைய சட்ட அரசியலமைப்பை தந்த நம்முடைய அண்ணல் அம்பேத்கருடைய ஆன்மா நிறைவுறும் என்று கூறி என்னையும் அழைத்து பெருமை சேர்த்து என் தம்பி அருமையான ஒரு காமராஜர் விருதை தந்ததற்கு மீண்டும் ஒருமுறை நன்றி நன்றி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.